எம்எஸ்பி இந்த விஷயத்தில் மத்திய அரசும் விவசாயிகளும் அவரவர் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதால் ஒரு மாதத்தை தாண்டிவிட்டது டெல்லி முற்றுகை போராட்டம். வாபஸ் வாங்கியே ஆக வேண்டும் என கேட்கிறார்களே. வேளாண் சட்டங்களில் நல்ல விஷயங்கள் இல்லையா? எம்எஸ்பிக்கு சட்ட அங்கீகாரம் கொடுப்பதில் என்ன பிரச்சினை? கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கில் உள்ள பிரச்சினைகள் என்ன என பல பல விஷயங்களுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பதிலளிக்கிறார் பொருளாதார நிபுணர் ஸ்ரீராம் சேஷாத்ரி. விவசாயிகள் போராட்டம் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுக்கிறதே. பேசப்படக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய பின்னணிகள் ஆகட்டும், நான் 1950களில் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளுடைய உணவு பற்றாக்குறை இருந்த போது அப்போது பஞ்சாப் மாநிலத்தில் தான் வந்து இந்த புது விதமான அதிக ஈல்டு கொடுக்கக்கூடிய அதிக தயாரிப்புகள் விளைச்சல் கொடுக்கக்கூடிய கோதுமையினுடைய விதைகளை பற்றி நான் பேச ஆரம்பித்தோம். அப்படி நம்ம பேச ஆரம்பித்த போது அந்த பஞ்சாப்னுடைய மாநிலத்தின் விவசாயிகள் வந்து அதை முன்னெடுத்து சென்றாங்க. அந்த ரிசர்ச்ல முன்னெடுத்து சென்று பசுமை புரட்சியும் போது செய்தார்கள். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு ஃபெர்டிலைசர்ஸ் உரங்களினுடைய தேவை இருந்தது. இதனால் அதனுடைய அந்த கோதுமை விளைவிப்பதனுடைய காஸ்ட் வந்து மிக அதிக அளவுல இருந்தது. அதனால வந்து விவசாயிகள் எப்படி அதை செய்வார்கள் அப்படின்னு வந்தபோதுதான் அரசாங்கம் அப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தது, நாங்களே இந்த விளை விதை இந்த நீங்க விதைவிக்கும் விளைவிக்கும் பொருட்களை நாங்களே வாங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஒரு 8 விதமான ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இந்த MSP எப்படி வரவு கால்குலேட் பண்றதுன்ட்டு, அதாவது நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய இருப்பு எவ்வளவு, எத்தனை விதமான ஒரு நிலத்தில் எத்தனை ஏக்கரால் இதை விளைவிக்க போகிறார்கள், எந்த விதமான விளைச்சல் வரும், நம்மளுடைய டிமாண்ட் எவ்வளவு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுதான் இந்த MSPன்றது. அதுக்குண்டான என்னென்ன காஸ்ட், அவங்களுடைய இன்கிரீடியன்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் ஆகட்டும் விதை நெல்லுகள் ஆகட்டும் அதற்குண்டான வேற எந்த விதமான இன்கிரீடியன்ஸ் இருக்கோ காஸ்ட் இருக்கோ அதுக்குண்டான செலவுகள் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு MSP அந்த கிராப் நடுவதற்கு முன்னாடியே வந்து அரசாங்கம் அறிவிக்கும். அதனுடைய பின்னணி இங்க ஏன் இந்த மிடில் மேன் இவங்க எல்லாம் வராங்கன்றதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஏன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி விளைச்சலை வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூசர் விவசாயிகளிடம் வாங்கும் போது சிறு குறு விவசாயிகளால் அந்த பணத்தை பெறுவதற்கு கஷ்டப்பட்டார்கள். அவர்களுக்கு வந்து சேருவதற்கு அவர்கள் உண்டான செட்டில்மெண்ட் வந்து சேருவது டைம் ஆச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு மிடில் மேன் வந்தாங்க, நாங்கள் உங்களுக்கு உங்கள் சார்பாக அதை வாங்கி தருகிறோம், எங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த லாபியிஸ்ட் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வாங்கியும் கொடுத்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ரோல் அடுத்து என்னாச்சு, நீங்க ஏன் போய் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால விற்கணும், என்கிட்டயே வித்துருங்க, என்கிட்ட விற்கிறத நான் வந்து உங்களுக்கு உடனடியாக பணம் கொடுக்குறேன், இல்ல நீங்க அதை எனக்கு விற்கிறதுக்கு உண்டான ஒரு அட்வான்ஸ் கடனை நான் முன்னாடியே கொடுக்குறேன். இப்படி என்று வந்து இந்த மிடில் மேன் இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் மிகப்பெரிய அளவுல வந்தது. இதெல்லாம் ஒரு ரெகுலரைஸ் பண்றதுக்காக தான் APMC அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு சட்டங்களை இயற்றப்பட்டது. இதுதான் வந்து இதனுடைய பின்னணி. இப்ப இந்த சட்டம் என்ன பண்ணிருக்குன்னா, யாரையும் எந்த ஒரு விவசாயியும் நீங்கள் மண்டியில் போல் விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. பஞ்சாப் விவசாயிகள் கொந்தளிப்புக்கு காரணம் இந்த பஞ்சாப்லயே இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதற்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் காரணி இருக்கு. இதுல இந்த விவகாரத்துக்கு பின்னாடி இரு பெரு குடும்பங்கள் இருக்கு. ஒன்று இந்த சிரோன்மணி அகாலிதளினுடைய பாதல் குடும்பமும், மகாராஷ்டிராவில் இருந்து சரத்பவார்னுடைய குடும்பமும் இருக்கு. ஏன்னா சரத்பவார் தான் இதை வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அவருடைய அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருந்த போது எடுத்துக்கொண்டு சென்றார். இதுல என்னன்னா, அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பொருளாதார நெருக்கடி இதனால வருதுன்னு பாக்கலாம். ஃபுட் கார்பரேஷன் இந்தியால கிரேட் A, கிரேட் B, கிரேட் C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோதுமையினுடைய விலை நிர்ணயம் பண்றாங்க. அப்படின்னா இந்த மிடில் மேன் அந்த மண்டி என்ன பண்ணுவாங்க, வாங்கும் போது அது வந்து நல்ல கிரேட் A கோதுமையா இருந்தா கூட கிரேட் C அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க விவசாயிகளிடம் இருந்து. பிளஸ் அவர்களுடைய கமிஷன் கிட்டத்தட்ட 7-8% உண்டான செலவுகள், டிரான்ஸ்போர்டேஷன் கமிஷன், அப்புறம் இவங்களுடைய APMC மண்டியினுடைய கமிஷன், இதெல்லாம் கழிச்சு கொண்டு மீதி பணத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க, விவசாயிகள் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 1800 ரூபாய் குவிண்டால் இருக்குன்னா விவசாயிகளுக்கு ஒரு 1000 ரூபாய் தான் கிடைக்கும். 800 ரூபாய் இந்த இடைத்தரகர்கள் வைத்துக் கொள்வார்கள். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்னா 1800 ரூபாய் கிரேட் A கோதுமை, 1200 ரூபாய் கிட்டத்தட்ட கிரேட் C கோதுமை இருக்கும். இவங்க கிரேட் A கோதுமையை கிரேட் C விலையில வாங்கி அப்படிதான் நிர்ணயம் பண்ணி அவர்களுக்கு கொடுப்பாங்க.
இப்ப என்ன ஆகும், இந்த இடைத்தரகர்கள் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு 1800 ரூபாய்க்கு அதை விற்பார்கள். வித்ததோடு இல்லாம ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவர்களுக்கு ஒரு வால்யூம் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்கும். அதாவது ஒரு சில வால்யூம் ப்ரொக்யூர்மெண்ட் அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு போனஸா ஒரு 2%, 3% சொல்லிட்டு ஒரு கமிஷன், அடிஷனல் கமிஷன் கொடுப்பாங்க. சோ அதெல்லாம் சேர்த்து பார்த்தா இவர்களுக்கு ஒரு குவிண்டாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 முதல் 1000 ரூபாய் நிற்கும். அது இப்போது இருக்காது. எம்எஸ்பிக்கு சட்டம் கொண்டு வருவதில் அரசுக்கு என்ன பிரச்சனை? எம்எஸ்பி வந்து சட்டப்படி கேரண்டியே செய்ய முடியாதுங்க. அது வந்து ஒரு ஆர்டரா சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு கொள்கை சார்ந்த முடிவு. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு ஒரு 8 விதமான ஃபேக்டர்ஸ் வச்சு நான் சொன்னேன். உங்களுக்கு பஞ்சாப்ல ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டுல வேற விதமா இருக்கும். ஏன்னா இங்க வந்து விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கும், அங்க விளைச்சல் கம்மியா இருக்கும். அதனால வந்து அந்த எம்எஸ்பின்றது வந்து அந்த குறுவை சாகுபடிக்கோ இல்லைன்னா வந்து இந்த காரி ஃபார் ப்ராடக்டுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த குறுகிய கால பயிருக்காட்டும் இல்ல நெடிய கால பயிருக்காட்டும் வேற வேற விதமான எம்எஸ்பிகள் இருக்கும். இதை சட்டப்படி கேரண்டி செய்ய முடியாதது காரணம் நான் தான் சொன்னேன். இப்போ 6% தான் அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது, மீதி 94% பிரைவேட் பிளேயர்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்பவும் அதே பிரைவேட் பிளேயர்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வாங்கும் போது என்ன ஆகும், நீங்க எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல தான் வாங்கணும்னு ஒரு கட்டாயப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது இடத்துல எம்எஸ்பிக்கு கீழே வாங்கினா அது சட்டப்படி குற்றமாகும், அந்த குற்றத்துக்கு தண்டனைகள் உண்டு. அதனால வந்து இது கவர்ன் பண்ண முடியாது. இன்னொன்னு, சேலம் கரூர் பக்கத்துல மஞ்சள் வந்து நல்ல விலைக்கு போகுது அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் உடனே மஞ்சளை போயிட்டு மஞ்சள் விதைப்பாங்க. அது வந்து நிறைய நிறைய இடத்துல அது மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன ஆயிடுது, உங்களுக்கு மஞ்சளினுடைய விலை சரிஞ்சு விடுகிறது. அந்த சரிந்த உடனே இது என்ன ஆகும், 15 நாளைக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்க எம்எஸ்பி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே எம்எஸ்பி சட்டப்படி கேரண்டி பண்ணா கூட சார், அரசாங்க நிர்ணயம் பண்ணணும்னா இதே பிரைவேட் பிளேயர்ஸ் அதை போய் எம்எஸ்பியை கம்மியாக்க முடியும். உங்களுக்கு 1800 ரூபாய் குவிண்டால் இருக்கிறது 1000 ரூபாய் எடுத்துட்டு வர முடியாதுன்னு எந்த விதத்துல சொல்ல முடியும். அதனால நீங்க அந்த எம்எஸ்பியை சட்டப்படி செய்துட்டாங்க ஒண்டி உடனே வந்து அனைவர்களுக்கும் எம்எஸ்பி கிடைக்கும்ன்றது வந்து ஒரு தவறு. எனக்கு வந்து அது சரியான பார்வையா படல. இது சட்டப்படி ஒரு எடுத்துக்கொண்டு வர முடியாது. மிக்க முக்கியமான காரணம், உங்களுக்கு அந்த விவசாய பொருளை அந்த எம்எஸ்பிக்கு கீழே விற்கணும் அப்படின்னா இந்த சட்டம் அதுக்கப்புறம் வந்து அதை தடை பண்ண வேண்டியிருக்கும். அதனாலதான் சட்டப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவு பேஸ் பண்ணி வரும்போது அதை ஒரு அபிஷியல் ஆர்டரா கொடுக்குறோம். அதான் நாங்க எழுத்துப்பூர்வமாக சொல்றோம், எம்எஸ்பி வெளியே செல்லாது. எம்எஸ்பியினுடைய அந்த ஒரு கான்செப்ட், அந்த கொள்கை எப்பொழுதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனா அந்த எம்எஸ்பிய சட்டப்படி எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா அது இப்போ வந்து கேக்குற இது இப்பயே வந்து கேக்குறாங்க சார், 70 ஆண்டுகளா எம்எஸ்பி இருந்துட்டு இருக்கு, 1960களில் இருந்து எம்எஸ்பி இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமுமே அந்த எம்எஸ்பிய வந்து ஒரு சட்டப்படி எடுத்துக்கொண்டு வரலையே. அது ஏன் இந்த அரசாங்கத்துக்கு வரும்போது ஒண்டி, இந்த வேளாண் சட்ட திருத்தம் எல்லாம் வரும்போது ஒண்டி நீங்க எம்எஸ்பி எடுத்துட்டு வரணும். அதுவும் புது கொள்கை, புதிய கோரிக்கை அது. எம்எஸ்பி எங்களுக்கு ஏத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை சட்டப்படி நிர்ணயம் செய்யணும், அதை வந்து கேரண்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலயுமே கேட்கலையே. அது ஏன் இப்போ ஒண்டி கேட்கறாங்க? சோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா இது ஒரு சின்ன கால்குலேஷன், கிட்டத்தட்ட 50,000 ஆராத்யாஸ் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும், அவங்க ஆராத்யாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அவங்க வந்து அவங்க தான் அந்த மிடில் மேன் சொல்லிட்டு, அவர்களுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 3,00,000 to 3,20,000 பேர் சப் புரோக்கர்ஸ் அவங்க விவசாயிகளுக்கும் இவர்களுக்கும் நடுவுல இருக்காங்க. கிட்டத்தட்ட 350,000 to 370,000 பேர் இருக்காங்க இந்த இதுல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3,000 to 3,500 கிராமங்கள் இருக்கு. அப்படின்னு பார்க்க போனா ஒரு கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. அவர்கள் விவசாயிகள் கிடையாது, விளைவிப்பது கிடையாது, ட்ரேடர்ஸ். அவங்களுடைய ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா அவர்களுக்கு 20,000 கோடி வரை வருடத்திற்கு வருமான இழப்பு. அதுதான் இதனுடைய முக்கியமான காரணம், இந்த பிரச்சனைகள் வந்திருக்கக்கூடியது முக்கியமான காரணம். அதே மாதிரி மகாராஷ்டிரா எடுத்தாங்கன்னா ஒரு 15,000 to 20,000 கோடி ரூபாய் உண்டான மிடில்மேனுக்கு உண்டான இது. அங்க வந்து பாத்தீங்கன்னா வெங்காயமும் கரும்புக்கும் தான் பிரச்சனை, கோதுமைக்கும் அரிசிக்கும் அங்க பிரச்சனை கிடையாது, அந்த மிடில்மேன் கிடையாது. கரும்பு அண்டு வெங்காயத்துலதான் அது மிகப்பெரிய அளவுல அங்க இந்த வியாபாரங்கள் நடக்குது. அது 15,000 to 20,000 கோடி ரூபாய் உண்டான வியாபார இழப்பு இருக்கு. அதாவது மிடில் மேனுக்கு இழப்பு இருக்க சாத்தியக்கூறுகள் உண்டு. ஏன்னா இங்க வந்து விவசாயி வந்து வேற இடத்துல போய் விற்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வரனால அதுதான் முக்கியமான பிரச்சனையே தவிர, இந்த வேளாண் சட்டம் திருத்தத்தினால அந்த திருத்தத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஏன்னா இந்த திருத்த சட்டத்தை கேட்டதே விவசாயிகள் தான். பல விவசாய சங்கங்கள்
இந்த திருத்தத்தை எடுத்துட்டு வாங்க, இந்த திருத்தத்தை எடுத்துட்டு வாங்கன்னு பல கவர்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் முன்னாடி இருந்த யூபிஏலையும் கேட்டிருக்காங்க, இப்ப இருக்கிற பிஜேபி என்டிஏ கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. 2012 சரத்பவாரே சொல்லியிருக்காரு, இந்த ஏபிஎம்சி சட்டத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவிக்கு கொடுத்த ஒரு விவாதத்துல சொல்லியிருக்காரு. இது அதே மாதிரி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 2019 அவங்களுடைய மேனிபெஸ்டோல நாங்க ஏபிஎம்சியை முழுக்க ஒழிச்சிட்டு மிடில் மேன் இல்லாத இடத்த எடுத்துட்டு வருவோன்றாங்க. 2016 மேனிபெஸ்டோல திமுக அதே ஒரு இது ப்ராமிஸ சொல்லியிருக்காங்க. இப்படி பல அரசியல் கட்சிகள் இந்த அரசாங்கம் செய்ததை செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கம் செய்ததை அவர்கள் விமர்சிக்கிறது கண்டிப்பாக ஒரு அரசியல் பின்னணி தான், வேற எதுவும் இல்லைங்க. வேளாண் ஒப்பந்த சட்டம் பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் சொல்கிறார்களே. கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் அப்படின்றது என்ன பண்றதுன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரைவேட் பிளேயர், ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க, உங்களை தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு வார்த்தை, அதாவது அனைவருக்கும் பிடித்த வார்த்தை கார்பரேட், அந்த கார்பரேட் வந்து ஒரு விவசாயிகிட்ட இருந்து வாங்க வேண்டும் அப்படின்னா அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போடலாம். அந்த கான்ட்ராக்ட்ல என்னன்னா, நான் உன்ட்டு இந்த இத்தனை நெல் வாங்குறேன், அதுக்கு இந்தந்த கேட்டகரியில இருந்ததுன்னா இவ்வளவு பைசா, இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், இல்ல ஈரப்பதம் இவ்வளவு குறைஞ்சி இவ்வளவு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஈல்டு இருந்ததுன்னா நான் அவங்கள்ட்ட இந்த விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கொள்ளலாம். அதற்கு ஏத்த மாதிரி இப்ப வந்து 100,000 ரூபாய்க்கு வாங்க போறேன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் நான் வந்து முன்பணமா நான் கொடுக்குறேன், மீதி 50,000 நீங்க டெலிவர் பண்ண உடனே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கொள்ளலாம். இதை வந்து கவர்ன் பண்றதுதான் அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் அப்படின்னு சொல்ற ஒரு சட்டம். இதுல என்னன்னா, இந்த சப்போஸ் நம்ம கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இது என்ன சொல்றாங்க, அவங்க வந்து அந்த கார்பரேட் வந்து இந்த நிலத்தை அபகரித்துக் கொள்வார்கள், இன்ஃபேக்ட் சட்டப்படி அதை அபகரிக்கவும் முடியாது, அதுதான் உண்மையான நிலைமை. அதே மாதிரி என்னன்னா, இந்த சட்டத்தின்படி இந்த கான்ட்ராக்ட் போடும் போது இந்த விளை, இந்த விவசாயினுடைய விளைச்சலுக்கு உண்டான ஃபசல் பீமா யோஜனா கீழே இந்த இன்சூரன்ஸையும் கட்ட வேண்டும். இந்த கான்ட்ராக்ட் ஒரு கான்ட்ராக்டையும் அந்தந்த ஊரனுடைய கலெக்டரேட், அந்த ஒரு அபிஷியல் அக்ரிகல்ச்சர் அபிஷியல்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணும் போது இந்த இன்சூரன்ஸையும் அதோட சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படின்ற பட்சத்துல இப்ப விளைச்சல் வரல, தேவையான விளைச்சல் வரல, இல்ல ஒரு மழையோ காற்றோ இந்த மாதிரி புயல் வருது, அதனால வந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டதுன்னா அவர்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் மூலமாக காப்பீடு வழங்கப்படும். அப்ப 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோமே, அது என்ன ஆகும்னா, இந்த காப்பீடு தொகை வந்த உடனே அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுக்க முடியும். இதுதான் உண்மை நிலைமை. அதனால இந்த கார்பரேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டி சொல்லி பூதத்தை கிளப்பி விட்டு கொண்டு இருக்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு தவறான விஷயம். 5 கட்டம் போய் 6வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது, எப்போது போராட்டம் முடியும்? அரசாங்கம் திக்குமுக்காடவில்லை, அரசாங்கம் ஆக்சுவலி ரொம்ப ஃபர்மா நிக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டு வந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் இந்த மாதிரி ஒரு லிபரலைசேஷன் இந்த மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்தது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. அரசாங்கம் இதுல இருந்து பின் வாங்காது, ஏன்னா பின் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து பண்ண 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அத்தனை சட்டத்தையும் நீங்க மாத்துங்க, திருப்பி ஸ்டேட்டஸ் கோ, திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் போகுங்கன்னு சொல்லிட்டு இது வந்து என்கரேஜ் பண்ணும். சார் அந்த அரசாங்கம் கண்டிப்பாக, இந்த அரசாங்கம் கிடையாது சார், எந்த அரசாங்கம் ஆட்சியில இருந்தாலும் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசாங்கமே செய்யவே செய்யாது, செய்யவும் கூடாது. ஏன்னா அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அந்த எடுத்துக்கொண்டு வந்த சட்டமே வந்து ஒரு குற்றமுள்ள சட்டமா இருந்ததுன்னா அதுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு, கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் இருக்கு, அவங்க வந்து இந்த இது வந்து கான்ஸ்டியூஷன் படி செல்லாதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மோடி ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் அந்த அளவுக்கு ஒரு வீக்கான பிரைம் மினிஸ்டர் கிடையாது, அவர் வந்து இதெல்லாம் ஆராய்ஞ்சுதான் செஞ்சிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி இது 20 வருடங்களாக கேட்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்திருக்கார். 60 வருடங்களாக அந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டை ரிப்பீல் பண்ணுங்கன்னு கேட்டதை இப்ப செய்திருக்கார். அப்படின்ற பட்சத்துல இவர்கள் கேட்டதை தான் செய்திருக்கிறாரே தவிர இவராக எடுத்துட்டு வந்து ஒரு புதுசா ஒண்ணு செய்யல. சுப்ரீம் கோர்ட் நினைத்தால் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விவசாயிகள் அவர்களுடைய இந்த போராட்டத்தை வாபஸ் செய்தாங்கன்னா ஒரு உயர்மட்ட குழு அமைத்து இதற்கு உண்டான சாதக பாதகங்களை விவாதிக்கலாம், விவாதிச்சு அதுக்கேத்த மாதிரி வேணுங்கிற சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்டை திருப்பி ஃபார்ம் பண்ணணும்னு அன்லஸ் விவசாயிகள் வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்கி சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கை வைத்து வந்தாலே ஒழிய சுப்ரீம் கோர்ட் அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துட்டு போக மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்து.
விவசாயிகளை வந்து விவசாயிகள் வந்து இதை வந்து இந்த ஸ்டேல்மேட் இதை வந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடக்கூடாதுன்றதுல மிக கவனமா இருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 32 விவசாய சங்கங்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது இருந்ததுல கிட்டத்தட்ட இப்ப ஒரு 17 விவசாய சங்கங்கள் ஆதரவு தெரிவிச்சு வெளில வந்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற இன்னொரு ஒரு 15-14 விவசாய சங்கங்கள் அதுவும் ஒரு இன்னும் கொஞ்சம் போராட்டம் நடக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்களுக்கு வந்து இதனுடைய புரிதல் ஏற்பட்டு இந்த இதுல அரசாங்கம் சொன்ன அவருடைய வாக்குறுதிகள் நம்பிக்கை ஏற்பட்டு இது ஃபிசல் அவுட் ஆகும் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு பிடிவாதமாக அந்த இந்த இடைத்தரகர்கள் மூலமாகவோ இல்லைன்னா வந்து ஒரு காங்கிரஸ் பாதல் அண்ட் சரத்பவாரினுடைய கட்சியின் பிடிவாதத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம் வேணா கொஞ்ச நாள் கண்டினியூ ஆகும். ஐ டோன்ட் திங்க் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இதுக்கு மேல வர முடியாது. அவர்களுக்கு இந்த மாதிரி ரூலை சேஞ்ச் பண்ணுங்க, அதாவது கவர்னன்ஸ்ல தலையிடுவதற்கு அன்லஸ் அதர்வைஸ் கவர்னன்ஸ்ல தவறு செய்திருந்தாலொழிய கவர்னன்ஸ்லயோ இல்லைன்னா வந்து சட்டம் இயற்றும் அதிகாரத்திலயோ சுப்ரீம் கோர்ட் தலையிடுவதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது, அவர்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனும் கிடையாது. அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் பதுக்கலுக்கு வழிவகுக்கும் என்கிறார்களே, இது பதுக்கலுக்கு வழி வகுக்காதுங்க. ஏன்னா இது எடுத்துட்டு வந்திருக்கிற ஒரு சேஞ்சே வந்து பாத்தீங்கன்னா இதான் சொன்னேன்னா, நான் வந்து 60 காலமாக விவசாயிகளும் சரி ட்ரேடர்ஸ்க்கும் சரி இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டே ரிப்பீல் பண்ணணும், அதாவது இந்த சட்டத்தையே ஒழித்து கட்ட வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 60 இப்போ இல்ல 60 இந்த அரசாங்கம் இந்த திருத்த சட்டம் என்ன பண்ணிருக்குன்னா அந்த சட்டத்தை முழுவதுமாக எடுக்கவில்லை. ஆனா அந்த சட்டத்துல அவங்க கொடுத்திருக்கிற இந்த ப்ராடியூஸ் இருக்கு பாத்தீங்களா, வெங்காயம் உருளைக்கிழங்கு பல்சஸ் இதெல்லாம் இந்த சட்டத்தின் கீழே இந்த ப்ராடியூஸ்ல இப்போ வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு வெங்காயம் திருப்பி ஒரு அதிக விளைச்சலே இல்லை, வெங்காயத்தினுடைய விலை 100 ரூபாயோ 150 ரூபாயோ போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகும், அரசாங்கம் ஒரு கவர்மெண்ட் ஜிஓ மூலமாக வெங்காயம் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழே வருது அப்படின்னு போட்டா போதும், அந்த வழிவகை செய்திருக்காங்க. இல்ல நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம வந்து நம்மளுடைய அரிசியே வந்து நம்ம உள்நாட்டு கன்சம்ஷனுக்கு பதிலா கிட்டத்தட்ட நம்மளுடைய அரிசி விளைச்சலை வந்து 50% நம்ம வெளிநாட்டுக்கு இது ஏற்றுமதி செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அரசாங்கம் இன்டர்வென் பண்ணி இது எசென்சியல் கமாடிட்டிஸ் கீழே வரும் அதனால வந்து இதை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது, நமது பற்றாக்குறை இருக்கும்போது ஏற்றுமதி செய்யக்கூடாது அப்படின்னு தடை விதிக்க முடியும். ஸோ எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டை சரியான முறையில மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை வந்து முழுக்க ரிப்பீல் பண்ணியிருந்தா என்ன ஆகும், நீங்க சொல்றது கரெக்ட், கண்டிப்பாக பதுக்கலுக்கு வழிவகுக்கும். ஆனா இப்ப என்னன்னா பதுக்கப்பட்டு அதனால் விலை ஏற்றப்பட்டால் அது எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் உள்ள வரும்னு சொல்லிட்டாங்கன்னா பதுக்கப்பட்டவர்கள் குற்றம் செய்தவர்கள் ஆவார்கள், அவர்கள்கிட்ட போய் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும். சிப்ஸ் மேனுஃபேக்சரர் இருக்காங்க, அவங்க வந்து இத்தனை நாளுக்கு உண்டான உருளைக்கிழங்கு தான் அவங்க வந்து ஸ்டாக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் கீழே வர ஒரு சட்டத்தினுடைய ஷரத்து. இப்ப அதை எடுத்து விட்டதுனால என்ன ஆகும், இப்ப லேஸ் சிப்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மலிவான விலையில் உருளைக்கிழங்கு கிடைக்கும் போது வாங்கி வைத்துக் கொள்ள முடியும், அதனால அவர்களுக்கு ஒரு லாபம் ஆகும், கண்டிப்பா அது லாபம் வரக்கூடியதுதான். அட் த சேம் டைம் ஒரு ட்ரேடர் வந்து இதை வந்து வெங்காயத்தையோ இல்ல உருளைக்கிழங்கையோ இல்ல பல்சஸ் பருப்பு வகைகளையோ வாங்கி வச்சு அதை பதுக்கி அதனால விலையேற்றம் வரும்போது இந்த எசென்சியல் கமாடிட்டிஸ் ப்ரொவிஷன் படி விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் ஒரு ஜிஓ மூலமாக இது எசென்சியல் கமாடிட்டிஸ் கீழே வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனடியாக அந்த பதுக்கப்பட்டது குற்றமாகும், அதனால அவருடைய அந்த பதுக்கப்பட்ட பொருளை வெளியில விட்டாக வேண்டும், அதனால இந்த விலை குறையும். அதனால இது பதுக்கலுக்கு வழி வகுக்காது, ஒரு சில அளவு அதிக அளவுல கொஞ்சம் ஸ்டோர் பண்ண முடியும். இது வந்து ஒரு மைன்யூட் அளவுல வந்து கொஞ்சம் அந்த பதுக்கல்னால ஒரு விலையேற்றம் அந்த மாதிரி ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் இருக்கதான் சான்ஸ் இருக்கு, அது இல்லாம இல்ல, அது எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கும் போதே இருக்கு. இப்ப அது எடுத்து விட்டதுனால ஒரு கொஞ்சம் ஒரு இருக்குமே தவிர, ஆனால் இதனால் ஒரு மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படும்ன்ற பட்சத்துல அரசாங்கம் உடனடியாக அது இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதனால இது பதுக்கலுக்கு அது இதனால் பதுக்கலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றது வந்து சரியா இல்ல. கான்ட்ராக்டில் பிரச்சனை வந்தால் பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக அதிகாரிகள் செயல்படுவார்கள் என விவசாயிகள் அஞ்சுவதில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது. ஒரு நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் பரிசீலிக்கணும்ன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. உதாரணமாக
அரசாங்க அதிகாரிகள், இப்ப அந்த தாலுகா ஆபீஸ்ல இருக்கிற ஆர்டிஓ இல்லனா வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப் கலெக்டர் ரேஞ்சில இருக்கிறவரோ மத்தியஸ்தம் பண்ணும் போது ஒரு கார்பரேட்டுக்கு சாதகமாக நடந்து கொண்டார் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா அவர் மேல நீங்க வந்து கோர்ட் கேஸ் போட முடியாது அப்படின்னு ஒரு ஷரத்து இருக்கு. அந்த ஷரத்தை கண்டிப்பா ரிமூவ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க அரசாங்கம். அதை வந்து ஆனா சிவில் கோர்ட்டுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட் எல்லாம் போகாம நீங்க நேரம் ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்லயோ போடலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இல்லைன்னா செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் எல்லாம் போய் காலதாமதங்கள் ஆகும். ஆனா இதுல ஒரு கேரண்டி பண்றாங்க, 30 நாளைக்குள்ள உங்களுக்கு இதனுடைய ரெசல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேரண்டி இந்த அரசாங்கமே செய்கிறது. இதுக்கு ஒரு உதாரணமாக இப்ப ஒரு இந்த சட்டம் வந்த பிற்பாடு நம்ம மகாராஷ்டிரால இருக்கிற ஒருத்தர் வந்து அவருடைய மத்திய பிரதேஷ்க்கு அதனுடைய ப்ரொடியூசர் வித்து அது பணம் வரவில்லைன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தின் மூலமாக அங்க லோக்கல் ஆர்டிஓக்கு அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு 3 நாளைக்குள்ள அவருக்கு உண்டான செட்டில்மெண்ட் வந்திருக்கு. சோ இது வராமல்லாம் இல்ல, இந்த பிரைவேட்டா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வரதுக்கு இல்லாம இல்ல. சிறு குறு விவசாயிகள் அவங்க வந்து ஒரு பெரிய கார்பரேட் கிட்ட வந்து இத பத்தி முட்டி மோதி நிக்க முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். அமுல், அமுல் வந்து இஸ் அ பிக் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இந்த டெய்ரி செக்டார்ல கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நம்ம இப்ப சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம வந்து விவசாய துறையில அது வந்து பால் உற்பத்தியில அமுல் வந்து கோஆபரேட்டிவ் மூலமா இது அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு கார்பரேட் செக்டர் உங்களால எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம நம்ம தமிழ்நாட்டிலே சொல்றோம் சார், சுகுணா சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் ஃபார்மிங் வந்தது. இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான் அது. அதாவது அந்த கோழி வளர்ப்பை வந்து நீங்க முன்னாடியாகவே வந்து அவங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி உங்களுக்கு பணத்தை கொடுத்து அதுக்கு உண்டான அந்த கோழியை கொடுத்து அதுக்கு உண்டான தீவனத்தை கொடுத்து நீங்க ரெகுலரா ஒழுங்கா பார்த்து அதுக்கு உண்டான ஊசிகள் எல்லாம் போடணும், உங்களுடைய செலவுகள் எல்லாம் போக மீதி இந்த ரேட்டுக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றது சக்சஸ்ஃபுல்லா தான் நடந்துட்டு இருக்கு. எந்த விதத்திலயும் பிரச்சனை ஆகலையே, அதுல ஒண்ணு ஏமாற்ற வேலை எதுவும் இல்லையே. அது மாதிரி இத வந்து ஒரு ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுட்டு இருக்கிறோம், டைரக்டா வந்து ஒரு XYZ கார்பரேஷனோட போயிட்டு கான்ட்ராக்ட் போட்டு சண்டை போட முடியுமான்னா கஷ்டம்தான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற மசில் பவர் வேற, இவங்களுக்கு இருக்கிற மசில் பவர். அதனாலதான் நான் சொன்னேன் FPOs நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு 10 விவசாயிகள் சேர்ந்து நீங்க வந்து ஒரு குழுவாக அமைந்து இதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு இது பண்ணீங்கன்னா கான்ட்ராக்ட் போட முடியும். சோ அதனால வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். நீங்க வந்து தனித்தனியாக 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரக்டா கான்ட்ராக்ட் போடுறது கஷ்டமா தான் இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல தான் அந்த ஆர்டிஓஓ இல்லைன்னா அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இன்டர்வென்ஷன் கிளாஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஏமாத்தப்பட்டால் அதுக்காக வராங்க. சோ அதனால எந்த ஒரு சட்ட திருத்தத்திலயுமே எந்த ஒரு காரியத்திலயுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அந்த பிளஸ் எவ்வளவு தான் பார்க்கணும், அதுக்கு உண்டான இந்த மைனஸை எப்படி நம்ம மாற்றி அமைக்கணும் பாக்கணுமே தவிர, எனக்கு இது எனக்கு பிடிக்காத ஒரு மைனஸ் இருக்கு அதனால இந்த சட்டத்தையே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2% 3% ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து அஜிடேட் பண்றதுனால மீதி இருக்கிற 90-95% விவசாயிகளை நீங்க வந்து பாதிக்க, அப்ப அவங்க வந்து நிப்பாங்கல்ல அடுத்து. மீதி இருக்கிற 90% விவசாயிகள் எனக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ் வேணும்னு வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? இது வந்து ஆல்வேஸ் நீங்க வந்து ஒரு நெகட்டிவா வந்து சண்டை போடுறது வந்து பெரிய அளவுல வரும். அதனால இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட்ல இருக்கக்கூடிய குறைகளை களைய வேண்டும். நான் சொன்ன ஒரு 2-3 ஷரத் சொன்ன அந்த கலைகளை கரைய வேண்டும். அதை அரசாங்கம் ஒத்துக்கொண்டு விட்டது, நாங்க இதெல்லாம் மாத்தி அமைக்கிறோம், இந்த ஷரத்துக்களை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாத்திரம்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ அதனால இத ஒட்டு மொத்தமாக இது தேவையில்லை அப்படின்னு தூக்கி போடுறது வந்து விதண்டாவாதமாக ஒண்டிதான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை.